அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இந்த காணொளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஈஸி ஸ்டாக் செலெக்ஷன்ஸ், அதாவது நிறைய பேர் நிறுவனங்களை தேர்ந்தெடுத்து வியாபாரம் செய்ய எந்த நிறுவனத்தை நாம் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு பல ஃபில்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க, பல இண்டிகேட்டர்ஸ் பின்பற்றி பார்ப்பாங்க. அதற்கு ரொம்ப எளிமையாக நம் ஒரு நிறுவனத்தை எப்படி தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலியை பார்க்க போகிறோம். இதனை பற்றி பல காணொலிகள் நம்ம பதிவு பண்ணியிருந்தாலும் இது சற்று நிதானமாக அனைவருக்கும் புரியும் வண்ணம் நம்ம வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இருக்கும். அதனால் இதை வந்து எல்லாரும் முயற்சி பண்ணுங்கள். வியாபாரத்திற்காகல்ல, நீங்கள் வந்துட்டு முதலில் இதை பார்த்து இது என்ன நடக்கிறது என்று ஒரு அனுபவ ரீதியாக அனுபவம் பெற்று அதற்கு பின் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்ட பின் வியாபாரம் செய்யுங்கள். எதுவும் அறியாமல் நம்ம முதல்ல வியாபாரம் செய்தோம் என்றால் அதில் ஏதேனும் தவறு ஏற்பட்டால் உங்களுக்கு பல நட்டங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. உங்கள் முதலீடை இழக்கக்கூடிய வாய்ப்பாகவும் அமையலாம். அதனால் எடுத்த உடனே நமக்கு இது தெரியும் அப்படின்ட்டு முயற்சி செய்வதை விட முதலில் அனுபவ ரீதியாக ஒரு மாதமோ இரண்டு மாதமோ மூன்று மாதமோ நீங்கள் வந்து அது தொடர்ச்சியாக இதனை பார்த்து இதில் குறிப்பு எடுத்து இந்த குறிப்புகளில் எத்தனை சதவிகிதம் நாம் நினைத்தது போல் நடக்கிறது, வெற்றி சதவீதம் எப்படி அப்படிங்கிறது எல்லாமே பார்க்க வேண்டும். அதற்கு முன்பு நம்மளுடைய சேனலில் பிளேலிஸ்ட்லேயே நீங்கள் வந்து கட்டணம் இல்லாமல் நீங்கள் வந்து பல தகவல்களை பார்க்கக்கூடிய வண்ணம் நம்ம வந்து பிளேலிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். அதனால் ஆப்ஷனை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து இதை நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டை பார்த்தாலே போதும். இதில் நீங்கள் அனுபவ ரீதியாக பார்த்து பயிற்சி பெற்றால் நீங்கள் ஆப்ஷனை பற்றி ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்பட மிக வாய்ப்பாக இருக்கும். ஆனால் நிதானமாக பார்க்க வேண்டும். ஒன்றே ஒன்று தான், மீண்டும் ஒரு நினைவூட்டல் பதிவு, நம்மளுடைய இந்த பிளேலிஸ்டில் நியூஸ் பேஸ்டு மற்றும் சார்ட் வரைபடம் அது இருக்கவே இருக்காது. அதனை சார்ந்து பார்க்கக்கூடிய அவசியமாகவும் இருக்காது. அதனால் ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் நாம் எப்படி தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இந்த பிளேலிஸ்டில் இருக்கும். அதனால் ஆப்ஷனை பற்றி புரிதலுடன் பார்க்க வேண்டும் என்பவர்கள் இது கட்டணம் இல்லாமையே நம்ம பார்க்கலாம். அதற்குண்டான வசதிகள் நம்மளுடைய சேனல்லையே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. விருப்பம் உள்ளவர்கள் இதனை தொடர்ந்து பார்த்து உங்களுக்கு வேண்டியதை குறிப்புகளை எடுத்து கற்றுக்கொள்ளுங்கள். எப்போதுமே மற்றவர்களை பின்பற்றுவதை விட உங்களுக்கென்று ஒரு தனி சிறப்பான வழிகளை நீங்கள் கண்டுபிடித்து விட்டால் அதனை நீங்கள் சிறப்பாக பின்பற்றினாலே பங்கு சந்தையில் வெற்றி பெற்று விடலாம். யார் பின்னும் நீங்கள் வந்துட்டு தொடர்பாக இருக்கவே கூடாது, அதாவது பரிந்துரை பெறக்கூடாது எதுவுமே. ஏனென்றால் எப்பவுமே ஒரு சுய முடிவெடுக்கும் திறன் தான் உங்களுடைய வாழ்க்கைக்கும் சரி பங்கு சந்தைக்கும் சரி ஒரு வெற்றியும் ஒரு நிலைப்பாடும் அதேமாதிரி தக்க வைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் தான். ஏன்னா பார்த்தபோது பிறந்த குழந்தை இல்லை குழந்தைத்தனமாக நம்ம முடிவெடுக்க முடியாது. பார்த்த அப்போ குழந்தைகளை பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வரோம், ஒரு கடைக்கு நம்ம கூட்டிகிட்டு போகிறோம்னா அந்த பொருள் அவர்களுக்கு தேவையா தேவையில்லையான்னு அவங்களுக்கு தெரியாது. பார்க்கும் பொருள் எல்லாம் எடுப்பாங்க. அப்போ அந்த மாதிரி நம்ம பங்கு சந்தையை பார்க்கக்கூடாது. நம்ம வந்துட்டு நம்மளுக்கு வாய்ப்பு இருந்தால் நம்ம வந்து வியாபாரம் மேற்கொள்ளணும். அப்படி இல்லை என்றால் பார்வையாளராக இருக்கக்கூடிய தன்மையை நமக்குள்ள அந்த ஆனால் இது ரொம்ப கடினம், இது ஒரு டிசிப்ளின் சொல்லுவாங்க. நம்ம எவ்வளவு தூரம் மனக்கட்டுப்பாடாக இருக்கிறோமோ அதுவரை நம்ம வந்து பங்கு சந்தையில் வெற்றி பெறலாம். ஒரு நகைச்சுவை காட்சியாக பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஒரு டீ அருந்திட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஒருத்தர் கேவலமாக பேசிகிட்டு இருப்பாங்க, நாகரிகம் இல்லாமல் பேசுவாங்க. எங்கே இத்தனை பேர் கண்டிருக்கீங்க, இதுவும் கூட தட்டி கேட்க மாட்டிங்களா அப்படின்ட்டு வடிவேலு அவர்கள் வந்துட்டு அவங்கள பின்தொடர்ந்து ஓடுவாங்க. அவங்க ஒரு வாகனத்துக்குள்ளே போவாங்க, கடைசியில் பார்த்தா அவங்களோட கிட்னி எடுத்துகிட்டு விடுவாங்க. அப்போ தான் சொல்லுவாங்க, நாங்களே கம்முன்னு இருக்கிறோம்ல, நீ எதுக்கு வாய்ஸ் அவடால் விட்டுட்டு நீ போகிற, அப்படி போனால் இந்த மாதிரி கிட்னி இழக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பங்கு சந்தை வந்துட்டு நம்மளை ஈர்க்க தான் செய்யும். ஆனால் அதில் எவ்வளவு தூரம் மனக்கட்டுப்பாடாக இருக்கிறோமோ அந்த மனக்கட்டுப்பாடு தான் உங்களுடைய முதலீட்டை காப்பாற்றும் அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அதனால் பங்கு சந்தையே எப்படி பார்த்தாலும் நட்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம் அப்படிங்கிறது தெரியும். ஏனென்றால் ஒரு கட்டுப்பாடு கிடையாது. இப்போ நம்ம வந்து ஒரு சிலர் அப்படின்ட்டு இல்லை, இதில் நிறைய பேர்த்தோட முடிவெடுக்கும் திறன் இருக்கிறதுனால நீங்கள் முடிவெடுக்கும் திறன் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதா அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்க வேண்டும். அதனால் மனக்கட்டுப்பாட்டை நீங்கள் வகுத்து கொள்ளுங்கள்.
இந்த ஸ்டாக் செலெக்ஷன் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஃபில்டர்ஸ் அப்படின்னு போட்டு இந்த மாதிரி தந்திரங்களெல்லாம் இருக்கணும், அதே போல் பிரேக் அவுட் அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்குள்ளே வகுத்திருப்பீங்க. அந்த பிரேக் அவுட் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு உண்டான தன்மை என்ன என்றால், ஒரு எல்லைகள் இருக்கும், அந்த எல்லைக்கு உட்பட்டு இருக்கிற வர ஒரு பார்த்திங்கன்னா சந்தை ஒரு வாலட்டைல் அப்படிங்கிற சொல்லுவோம், அதற்கு மேல் புறம் டாப்பை வந்துட்டு நம்மளுக்கு உடைத்து கொண்டு மேலே சென்றால் ஒருமுக பயணம் அமையறக்கு வாய்ப்பு இருக்குது, அதே கீழ்முனையை உடைத்து கொண்டு கீழே சென்றால் கீழ்முகம் வந்து ஒருமுக பயணம் அடைய வாய்ப்பு. இப்போ இந்த நாளே வாய்ப்பு தான் நம்மளுக்கு இருக்குது சந்தையில். அப்போது மேலே இடத்த உடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைந்தால் ஒருமுக பயணம் அமைய வாய்ப்பு, அப்படி இல்லை என்றால் கீழ் நோக்கி வரக்கூடிய வாய்ப்பு. இந்த இடத்துல நீங்கள் முடிவெடுக்கிறதா, நிறைய பேர்த்துக்கிட்ட என்னென்னா இந்த இடத்துல நான் என்ன முடிவெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். அந்த இடத்துல ரெண்டே வாய்ப்பு தான் நம்மளுக்கு, ஒன்று மேலே போயிடணும், மூன்றாம் வாய்ப்பும் இருக்குது, ஒன்று நல்லா மேலே போய் போயிடணும் இல்லைன்னா நல்லா கீழே வந்துடணும் இல்லைன்னா இந்த சைடு வேக்குள்ள பக்கவாட்டு நகரவாக இருக்கக்கூடிய வாய்ப்பாகவும் அமையும். அப்போது இந்த சூழலில் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறது உங்களுடைய பார்த்து முடிவெடுக்கும் திறனை நீங்கள் வளர்த்து கொள்ளணும். அதற்காக நீங்கள் யாரையும் பின்பற்றக்கூடாது. இப்போ வந்து ஒரு பிரேக் அவுட் டைம் மேலே போயிடுச்சுன்னா நம்ம சொன்னதை நடந்ததுன்னு சொல்லுவோம், அதே மாதிரி கீழே போயிடுச்சுன்னா பார்த்தீங்களா நம்ம சொன்ன இடத்துல இருந்தால் கீழே போயிடுச்சுன்னு சொல்லுவோம். அப்போது இதனால் என்ன பயன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இதே இடத்துல நீங்கள் வியாபாரம் வந்துட்டு மேல் நோக்கி போகணும்னு நினச்சி நீங்கள் பண்ணி கீழே வந்திருந்தால் நீங்கள் நஷ்டத்தை புக் பண்ணியிருப்பீங்க. அப்போ அதே மாதிரி மேல் நோக்கி போகாதுன்ட்டு கீழ் நோக்கி தான் நீங்கள் பண்ணியிருந்தால் அங்கேயும் ஒரு நஷ்டம் வரும், அப்போ அதையும் நீங்கள் அனுபவித்திருப்பீங்க. அப்போது இந்த இடத்துல நான் மேற்கொள்ளலாமா வேண்டாமாங்கிறது உங்கள் கட்டை தான் இருக்குது. அதனால தான் நீங்கள் முடிவெடுக்கும் திறன் உங்கள் கையில் இருக்குது, அதனால் யாரையும் பின்பற்றாதீங்க அப்படின்ட்டு. அப்போ இந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி தான் அனைவரும் பொதுவாக எல்லோரும் பின்பற்றுவது. அந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிக்கு முக்கியம் எடுத்துக்கக்கூடியது எஸ்டர்டே ஹை எஸ்டர்டே லோ, வீக்லி ஹை வீக்லி லோ, மந்த்லி ஹை மந்த்லி லோ, இயர்லி ஹை அதே மாதிரி இயர்லி லோ, இந்த மாதிரி பிரேக் அவுட்டுக்கு நிறைய பேர் ஒரு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அப்போ இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகும்போது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒருமுக பயணம் அமையும் அப்படின்னு நினச்சிட்டு அதில் நிறைய ஃபில்டர்ஸ் கொடுப்பீங்க நீங்கள். ஒரு வேல்யூம் பேஸ்டில் எப்படி இருக்குது, அதே மாதிரி ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான ப்ரீமியம் பேஸ்டில் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நிறைய பேர் முக்கியத்துவம் கொடுப்பீங்க, அப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்சுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அப்போ எந்த முக்கியத்துவம் வேணாலும் கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் முன்பே ஒரு ஃபில்டர், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்குள்ளே நீங்கள், நான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி கொடுக்கல, நீங்களாக ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ண இந்த மாதிரி தான் நிறைய பேர் பின்பற்றுவீங்க. அப்போது இந்த மாதிரி பின்பற்றும்போது நிறைய ஸ்டாக்ஸை நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு ஃபில்டர் போட்டு நிறைய ஆப்புக்கு தொகை கொடுத்து நீங்கள் வாங்கி நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஃபில்டர்ஸ் போட்டு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. ஆனால் ஒரு கட்டணம் கூட இல்லாமல் எளிமையாகவே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு இடத்துல நம்ம பார்க்கலாம். அந்த இடம் எங்கே அப்படின்னா என்எஸ்சி வெப்சைட். நம்ம வந்து என்எஸ்சி வெப்சைட்டை தவிர மற்ற அனைத்து பெய்ட் வெர்ஷன், ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெருசாக கட்டணம் செலுத்தி வாங்கக்கூடிய இடத்துல தான் நம்மளுக்கு நல்ல தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய மனப்பான்மை. ஆனால் எளிதாக கிடைக்கக்கூடிய இடத்த நம்ம யாருமே பார்க்க மாட்டோம். அப்போது எளிமையாக கிடைக்கக்கூடிய இடம் எங்கே அப்படின்னா, ஏன்னா இந்த சந்தையை நடத்துவதே யார் அப்படின்னா என்எஸ்சி தான். அப்போது என்எஸ்சியில் இருக்கிற தகவலை விட பெரிய தகவல் நாம் யாருக்கு கொடுக்க முடியும் அப்படின்னா இவங்க தான் நம்மளுக்கு தகவல் கொடுக்க முடியும். அப்போ இவங்க கிட்ட இருந்து சில தகவல் பெற்று உங்கள் கிட்ட நிறைய பேர் பரப்பியிருப்பாங்க, இதையெல்லாம் பார்க்கலாம், அதையெல்லாம் பார்க்கலாம், அப்படி பார்க்கலாம், இப்படி பார்க்கலாம் சொல்லி நம்மளுக்கு என்ன தோணுன்னா ஒரு இந்த மாதிரி டேட்டாஸ் பார்க்கும்போது தான் நிறைய சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தோணும். ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னு நம்ம பிரித்து கொள்ளணும். நம்ம இந்த இடத்துல நம்ம பிரிக்கிறது சில விஷயத்தை தான் நம்ம பிரிக்கிறோம். நம்மளுக்கு தேவை என்னென்னா ப்ரீ ஓப்பன் ஸ்டாக் அப்படிங்கிற ஒன்றும், ரெண்டாவது ட்ரெண்டிங் ஸ்டாக், இதைத்தான் நம்ம பிரிக்க போகிறோம். அப்போ ப்ரீ ஓப்பன் ஸ்டாக்கை எங்கே பார்க்கணும், ட்ரெண்டிங் ஸ்டாக்கை எங்கே பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இங்கே நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பின்பற்றிட்டு வந்தாலும், இது வந்து நான் பின்பற்றும் ஸ்ட்ராட்டஜியை பற்றி நம்ம பேசலை, நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வகுத்து வச்சுருக்கீங்களோ அதை வச்சு ஒரு ஃபில்டர் போடுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இங்கு இருக்கிற நிறுவனம், இந்த இடத்துல இருக்கிற நிறுவனத்துக்கு உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை அப்ளை பண்ணி பாருங்கள் அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஆலோசனை சொல்கிறோம். இது ஒரு பரிந்துரை கிடையாது. அப்போது நீங்கள் வந்துட்டு மார்க்கெட் டேட்டா அப்படின்னு இங்கே இருக்குது, இங்கே ப்ரீ ஓப்பன் ஸ்டாக்குன்னு இருக்குது.
இந்த ப்ரீ ஓப்பன் ஸ்டாக்கில் என்னென்னா, நம்மளுக்கு காலையில் ஒரு 9 மணிலிருந்து 9:07 ஒரு மாறுபாடு, விலை மாறுபாடு இருக்கும். 9:07 அப்புறம் வந்து மாறுபாடு இருக்காது. அந்த இடம்தான் சந்தை எந்த இடத்தில் எந்த விலையில் ஆரம்பமாக போகிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், ஓப்பன் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்போ இந்த ஓப்பனில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நியூஸ் பேஸ்டு ஸ்டாக்கோ ஏதோ ஒன்று தேர்ந்தெடுக்கிறீங்க, இல்லை வேல்யூம் பேஸ்டு ஸ்டாக்கா, இல்லை ஓப்பன் இன்ட்ரெஸ்டில் அதிகம் இருக்கிற ஸ்டாக்கா, இல்லை பிரேக் அவுட் ஸ்டாக்கா, எது நீங்கள் தேர்ந்தெடுத்தாலும் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய நிறுவனம் இங்கே தான் வந்திருக்கும். இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, நீங்கள் முன்கூட்டி முந்தைய நாள் நீங்கள் வந்துட்டு ஒன்று ஹோல்டிங்காக எடுப்பீங்க, அல்லது வந்துட்டு அடுத்த நாள் இதை வர்த்தகம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஸ்டாக்கை வந்து செலக்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ அந்த ஸ்டாக் வந்து அந்த இடத்துல மூமெண்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னா, நீங்கள் ஒரு இடத்துல பிளாக் ஆகிடுவீங்க. ஏன்னா நீங்கள் தேர்ந்தெடுத்த நிறுவனம் போகலை, நீங்கள் மற்ற நிறுவனத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமானா, கண்டிப்பாக இருக்காது. அப்போ இந்த இடத்துல என்னென்னா, நீங்களாக ஒரு ஸ்டாக்கை தேர்ந்தெடுக்கிறத விட, நீங்கள் ஒரு நியூஸ் பேஸ்டில் தெரிஞ்ச ஒரு ஸ்டாக்கை பண்ணணும்னு நினைக்கிறத விட, இங்கே வர நிறுவனத்துக்கு நீங்கள் நினைக்கிறது அனைத்துமே இருக்கும். அப்போது ஒரு நிறுவனம் ஒரு கேப் அப் என்றால், எஸ்டர்டே ஹை அபோவ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது கேப் அப். அது கேப் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேப் டவுன் என்ன அப்படின்னா, எஸ்டர்டே லோ பிலோ ஓப்பன், இதுதான் கேப் டவுன் சொல்லுவாங்க. அப்போ அந்த நிறுவனத்தில் ஒரு செய்திகள் இல்லாமல் அந்த நிறுவனம் கேப் அப்போ கேப் டவுனோ ஆக முடியுமா அப்படின்னு கேட்டால், ஆகாது. அப்போது அந்த நிறுவனத்தில் ஒரு நியூஸ் பேஸ்டு இருக்கலாம், பிரேக் அவுட் இருக்கலாம், வேல்யூம் இருக்கலாம், அதாவது நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்குறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே இந்த நிறுவனங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதாவது நான் வந்துட்டு இப்போது கோயம்புத்தூரில் இருந்தேன், ஏன்னா நான் கோயம்புத்தூரில் இருக்கனால கோயம்புத்தூரை மையமாக வைத்து சொல்ல முடியும். கோயம்புத்தூரில் இருந்து நான் சென்னை போகிறேன் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன்னா, நான் ட்ரெயினில் மட்டும்தான் போவேன் அப்படின்னு இல்லாமல், இந்த இடத்துக்கு எனக்கு விரைவாக போகக்கூடிய வாய்ப்பு என்னெல்லாம் இருக்கோ அதை எல்லாமே நான் பயன்படுத்தணும். அப்போ நான் ட்ரெயினில் போகலான்னு நான் ட்ரெயின் புக் பண்ணியிருக்கேன், அந்த ட்ரெயினே வரல அப்படின்னா அந்த இடத்துக்கு போக முடியாது. உடனே நான் என்ன பண்ணணும், மாற்று வழிகளை தேர்ந்தெடுக்கணும். அப்போ அந்த மாற்று வழி என்னவாக இருக்கும், ஒன்று வான்வெளி போக்குவரத்தாக இருக்கும், இல்லைன்னா தரைவழி போக்குவரத்தாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அப்போது இந்த இடத்துல நான் ட்ரெயினில் போகணும்னு நான் முடிவு பண்ணாமல், எனக்கு எளிதாக இதில் எந்த வாகனம் கிடைச்சாலும், நான் தரைவழி போக்குவரத்தாலும் சரி, ட்ரெயின் போக்குவரத்தாலும் சரி, வான்வெளி போக்குவரத்தால் எதாக இருந்தாலும் நான் போகக்கூடிய சந்தர்ப்பம் நான் அமைத்து கொள்ள வேண்டும், அப்படி இருக்கணும். அப்போ அதுபோல் இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு கேப் அப் ஆர் கேப் டவுன் நடக்கிற ஸ்டாக்கில் கண்டிப்பாக ஏதோ நியூஸ் பேஸில் இருக்கலாம். இதை வந்துட்டு நீங்கள் வரைபடத்து மூலிமா நீங்கள் வந்துட்டு தெரிந்து கொள்வா, எல்லாரும் அப்படி தான் பின்பற்றுவீங்க. நம்ம வந்து வரைபடம் நம்ம பின்பற்றதில்ல, நம்ம வந்து ஒரு கணக்கியல் விதி, மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் சொல்லுவோம், ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் அதைத்தான் நம்ம பின்பற்றிட்டு வரோம். அதையே நீங்கள் பின்பற்றுங்கன்னு நான் சொல்ல வரல, உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றுங்க. ஏனென்றால் ஒரு நியூஸ் பேஸ்ட் ஸ்டாக் ஆர் ப்ராஃபிட் புக்கிங் ஸ்டாக் என்ன ஆகும்னா, ஆரம்பமான நொடியிலிருந்து ஒன்று மேல் நோக்கி செல்லும், இல்லைன்னா கீழ் நோக்கி வந்துடும். ஒன்று லாபம் அதிகமாக இருக்கும், இல்லைன்னா நட்டம் அதிகமாக இருக்கும். அப்போ இதில் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதனுடைய தாக்கம் 9:15 9:20 ஒரு நல்ல தாக்கமாக இருக்கும். இந்த ப்ரீ ஓப்பன் ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி நீங்கள் வியாபாரம் செய்கிறத கற்றுக்கிட்டிங்கன்னா மிக எளிமையாக இருக்கும். இது நிஃப்டி 50 ஸ்டாக். அடுத்து செக்யூரிட்டிஸ் இன் எஃப்என்டோ அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எஃப்என்டோவில் இருக்கிற அனைத்து நிறுவனங்களுமே இந்த இடத்துல தெரிஞ்சிடும். அப்போது இதனை பற்றி தான் உங்களுக்கு தெரியணும். இது வந்து ப்ரீ ஓப்பன் ஸ்டாக்குக்கு. அடுத்து ட்ரெண்டிங் ஸ்டாக்கை எங்கே பார்க்கணும் அப்படின்னா, மார்க்கெட் டேட்டாவில் ஈக்விட்டி அண்ட் எஸ்எம்இன்னு சொல்லுவாங்க. இந்த ஈக்விட்டி அண்ட் எஸ்எம்இனா நிஃப்டியில் 50 இருக்கிற, இப்போ இந்த இடத்துல நிஃப்டி 50 இருக்கிற நிறுவனங்கள், நீங்கள் பார்க்கும்பொழுது யார் ட்ரெண்டிங்கில் இருக்கிறார்களோ அவர்களை இந்த ரேங்கிங் அடிப்படையில் உங்களுக்கு பாருங்கள், இந்த இடத்துல ரேங்கிங் அடிப்படையில் லிஸ்டிங் கொடுப்பாங்க. சதவீதத்தின், அதாவது ரேங்கிங் அடிப்படைங்கிறது சதவீதத்தின் அடிப்படையில், யார் அதிக சதவீதம் ஏறியிருக்காங்களோ அவர்கள் முதல் இடத்துலையும், யார் குறைந்த அதாவது அதிகமான வீழ்ச்சி அடைஞ்சிருக்காங்களோ அவங்கள வந்துட்டு கடைசி இடத்துலையும் வச்சுருப்பாங்க. அப்போ இந்த நிறுவனங்களை பார்த்து நம்ம எப்படி வியாபாரம் செய்யலாம் அப்படிங்கிறதை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அடுத்தது இது வந்து நிஃப்டி 50க்கு. அதே செக்யூரிட்டிஸ் இன் எஃப்என்டோ அப்படின்னு கடைசியாக நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா, ஃப்யூச்சரில் இருக்கிற அனைத்து ஸ்டாக்குகளையும் இது லிஸ்ட் அவுட் பண்ணி அதனை வந்து ரேங்கிங் அடிப்படையில் எங்களுக்கு இருக்கும். அதனால் ஒரு ட்ரெண்டிங் ஸ்டாக்கை நீங்கள் தேர்ந்தெடுத்து வியாபாரம் செய்யக்கூடிய வாய்ப்பாக அமையலாம். ப்ரீ ஓப்பன் அப்படின்னா 9:15
9:20 ஒரு மிகப்பெரிய தாக்கம் இருக்கும், ட்ரெண்டிங் ஸ்டாக்கும் தாக்கம் இருக்கும். ஆனால் அதில் நிறைய ஃபெயிலியர்ஸ் வரக்கூடான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு நிறுவனம் இன்னொரு நிறுவனத்தை அதிகமாக மிந்தியக்கூடிய சான்சஸ் இருந்தால், வாய்ப்புகள் இருந்தால் மாறிக்கொண்டே இருக்கும். அதனால் உங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸை பண்ணுறதை விட ப்ரீ ஓப்பனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலாம். அதில் என்னென்னா நம்மளுக்கு வந்துட்டு கால் செல்லர் மற்றும் புட் செல்லர், இவங்க பேனிக்கான கால் செல்லர் பேனிக்கானால் சந்தை நல்லா மேலே போயிடும், புட் செல்லர் நல்லா பயந்தால் கீழே போயிடும். அப்போ இவங்க பேனிக் ஆகிற இடத்துல நீங்கள் ஆப்ஷன்ஸ் கால் ஆப்ஷன்ஸ் பையராகவோ அல்லது புட் ஆப்ஷன்ஸ் பையராக இருந்தீங்கன்னா நல்ல ஒரு தாக்கம் ஏற்படும். இதை தொடர்ச்சியாக நீங்கள் பின்பற்றி பார்த்தால் இதனுடைய உங்களுக்கு முக்கியத்துவம் தெரியும். அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்தையில் அடிக்ட் ஆகக்கூடாது, ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு பண்ணிங்கன்னா 9:15 9:20 வர்த்தகம் முட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிங்கன்னா. ஏன் இதை சொல்கிறேன்னா, இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் பண்ணுறவங்க நீங்கள் வந்து உங்களுடைய ஆய்வை நீங்கள் பண்ணின வியாபாரத்திலே ஆய்வு பண்ணிங்கன்னா தெரியும், முழு நேரம் நீங்கள் என்ன பண்ணணும்னா சந்தையில் அமர்ந்து பார்க்க வேண்டியது இருக்கும். ஆனால் ப்ரீ ஓப்பன் ஸ்டாக்கோட இம்பேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 9:15 9:20 அதிகபட்சம் 9:30 இதற்குள்ளே வணிகத்தை முடிச்சிடலாம். லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக செய்யணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை, லாபமோ நஷ்டமோ உங்களுக்கு பெருசாக இருக்க போகுது. அப்போ இந்த 9:30 மேலே நீங்கள் சந்தை பார்க்கக்கூடிய தன்மை இருக்காது. அதனால் அடிக்ஷன், பங்கு சந்தையில் அடிக்ஷன் ஆகாமல் நீங்கள் வேறு வேலையை பார்க்கக்கூடிய வேலையும் அமையலாம். அப்போ இதனை மட்டும் பார்க்க வேண்டியதில்லை. அப்போ நம்மளுக்கு எங்கே தாக்கம் இருக்கும் அந்த நேரத்தை மட்டும் பார்க்கக்கூடிய வாய்ப்பாக நீங்கள் மாற்றிக்கொண்டால் இது சிறப்பாக இருக்கும். இதற்கு உண்டான கட்டண பயிற்சி நம்ம எல்லா மாதமும் நம்மளுக்கு வந்துட்டு மாதத்தின் 2வது வாரமோ அல்லது 3வது வாரமோ செவ்வாய்க்கிழமை டியூஸ்டேன்னு சொல்லுவோம் அந்த இடத்துல நம்ம வந்துட்டு வகுப்புகள் ஆரம்பிப்போம். ஒரு மாதத்தில் 1 மந்தில் உங்களுக்கு 4 கிளாஸஸ் இருக்கும். இது அனைத்துமே நம்மளுடைய ட்ரெய்னிங் தான் நம்ம கொடுக்குறோம், அதாவது நம்மளுடைய அனுபவத்தை உங்களுக்கு பகிர்கிறோம், இது வகுப்பு கிடையாது. அதே மாதிரி இந்த ட்ரெய்னிங்கில் நீங்கள் கலந்துக்கிட்டாலே நீங்கள் வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் கலந்து கொள்ள வேண்டாம். இது கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நீங்கள் கலந்துக்கணும். இதை வந்து இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணலாம், இந்த இடத்துல செல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பரிந்துரை நம்ம வகுப்பில் இருக்காது. ஏன்னா நம்ம பயிற்சி வகுப்பு ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத சொல்லித்தருவோம். நிறைய பேர் கேட்கலாம், பை எங்கே சொல்ல மாட்டீங்க, செல் எங்கே சொல்ல மாட்டேங்க சொன்னாலே அப்புறம் எதற்கு நான் கட்டண பயிற்சியில் கலந்துக்கணும், அது நாங்களே தெரிஞ்சுக்கலாமே அப்படிங்களாம். அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்களே வந்து சுயாய்வு செய்தோ தொடராய்வு செய்தோ, இல்லை உங்களுக்கு யார் நல்லவர்கள் சரியாக பயிற்று கொடுக்கிறார்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள் என்றதோ அவர்களை நீங்கள் பின்பற்றலாம். கண்டிப்பாக நம்ம கிட்ட இணையணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இது சந்தையில் நீங்கள் அடிக்ஷனே இல்லாமல் எளிமையாக பங்கு சந்தையிலே உங்களுடைய முதலீட்டு மேலாண்மை செய்யக்கூடிய வாய்ப்பு டிசிப்ளின் ட்ரேடிங் அப்படின்னு இருந்ததுன்னா இது மிக அற்புதமாக உங்கள் வாழ்நாள் முழுதும் இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு துணை புரியும். நம்மளுடைய கட்டண பயிற்சியில் ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் சந்தையை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக் கொடுப்போம். விருப்பம் உள்ளவர்கள் வாட்ஸ்அப் எண் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு அதனை பற்றி தகவல் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இது அனைத்துமே உங்கள் கற்றலுக்காக. மீண்டும் ஒரு நினைவூட்டல், எங்களிடம் இணைந்தாலே பயிற்சி வகுப்பில் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டாம். நாம் சொல்வதை கற்றுக்கொண்டு நீங்கள் சந்தையை பார்த்து உங்களுக்கென்று ஒரு அனுபவத்தையும் உங்களுக்கென்று ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் வகுத்து அதுக்கப்புறம் தான் வியாபாரம் செய்ய முடியும். நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதை நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்னு நம்ம கொடுக்கவே கிடையாது. அங்கே சந்தையில் என்ன நடக்கிறதோ அதனைத்தான் உங்களுக்கு எப்படி பார்க்க வேண்டும் என்று நாங்கள் கற்றுத்தருகிறோம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.